எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? கடல் சார்ந்த தகவல்களையும் மீனவர்கள் சார்ந்த தகவல்களையும் பதிவிடுவதில் உங்கள் ராமேஸ்வர மீனவன். எல்லா சொந்தங்களுமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்கிற நம்பிக்கையோடு இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கடலுக்கு போகும்போதும் சரி, கரையை வரும்போதும் சரி, கடலுக்கு போகாத நேரங்களில் நம்ம பார்த்து ரசித்த இடங்களையும் இந்த ஒரு வீடியோ பதிவாக நான் அப்லோடு பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ முழுவதையும் பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்ல மறந்துடாதீங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க கப்பலை வந்து வெசல் கப்பல்னு சொல்லுவாங்க. இந்த வெசல் கப்பல் வந்து நம்ம கடலுக்கு போயிட்டு கரையை வரும்போது நம்ம பகுதியில் வந்து ஆங்கர் போட்டு கிடந்தாங்க. இந்த வெசல் கப்பலை பார்க்கும்போது ரொம்ப ஒரு வித்தியாசமா இருந்ததுனால நாங்களே இந்த வெசல் கப்பலுக்கு அருகாமையில் ஓடி இந்த வெசல் கப்பலை நாங்கள் பார்த்தோம். இந்த வெசல் கப்பல் வந்து தென்கடல் பகுதியிலிருந்து வடகடல் பகுதிக்கு கடந்து போறதுக்காக வந்து பாமன் பாலம் திறப்பை வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாமன் பாலத்தை வந்து எல்லா நாளும் திறப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இல்லவே இல்லை. பாமன் பாலத்தை திறக்கிறதுக்குன்னு ஒரு சில நேரங்கள் இருக்கு, அந்த நேரங்களில் மட்டும்தான் பாமன் பாலத்தை திறப்பாங்க. அப்படி திறக்கிற வரையே நம்ம வந்து காத்துக்கிட்டு தான் இருக்கணும். வாரத்தில் ஒரு முறையோ மாசத்தில் ரெண்டு முறையோ இப்படி தான் வந்து பாமன் பாலத்தை திறப்பாங்க. அப்படி நம்ம தேவைக்கு வந்து பாமன் பாலத்தை திறக்கணும்னா வந்து அவங்களுக்கு நம்ம பணம் கொடுக்கணும். அப்படி பணம் கொடுத்தாலும் நம்ம நேரத்துக்கு வந்து பாமன் பாலத்தை திறக்க மாட்டாங்க, அதுக்குன்னு ஒரு சில நேரங்கள் வச்சுருப்பாங்க, அந்த நேரங்களில் தான் பாமன் பாலத்தை திறப்பாங்க. அவங்க திறக்கிற வரையே நம்ம அந்த இடத்துல காத்து தான் இருக்கணும். இப்போ நம்ம பாமன் பஸ் பாலத்தில் தான் வந்து டிராவல் பண்ணிக்கிருக்கோம். இந்த டிராவல் வந்து முழுக்க முழுக்க நான் எதுக்கு எடுத்தேன்னா, ஒரு விழிப்புணர்வுக்காகத்தான் இந்த ஒரு வீடியோ பதிவு நான் எடுத்தேன். என்ன ஒரு காரணம் வந்து இந்த பாமன் பசுப்பாலம் இருக்கிறது வந்து எவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்கிறது வந்து உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இந்த பாமன் பசுப்பாலம் மட்டும் இல்லைன்னா வந்து நம்ம எல்லாருமே வந்து படகு மூலமாக தான் பயணிக்கணும். படகு மூலமாக பயணிக்கிறதும் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இரண்டு கடலும் சந்திக்கிற இடனால வந்து நம்மளுக்கு ரொம்ப சிரமமாகவே இருக்கும். இந்த பாமன் பசுப்பாலம் இருக்கிறதுனால தான் நம்மளுடைய டிராவல் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு ஈஸியாக இருக்குது. அப்படிப்பட்ட பாமன் பாலத்தை யார் பராமரிக்கணும் அப்படின்னு சொல்கிறத கமாண்டில் சொல்லுங்கள். இந்த ஒரு விஷயத்தை நான் எதுக்கு சொல்கிறேன்னா வந்து, நம்ம டிராவல் பண்ணிக்கிருக்கும் போது எவ்வளோ டிராஃபிக்கல் உருவாகுது, அந்த டிராஃபிக்கு காரணம் யார் அப்படின்னு சொல்கிறதையும் கமாண்டில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த பாமன் பாலத்துக்கு கொடுக்கப்பட்ட டயம் வந்து முடிஞ்சிருச்சு. டயம் முடிஞ்சாலும் இந்த ஒரு பாமன் பாலம் இன்னமும் கம்பீரமாகவும் ஸ்டெடியாகவும் தான் இருக்குது. ஆனாலும் ஸ்டெடியாக இருந்தாலும் இந்த பாமன் பாலத்துக்கு கொடுக்கப்பட்ட டயம் முடிஞ்சதுனால நம்ம அந்த பாமன் பாலத்தை ஒரு தெளிவான முறையில் பராமரித்தோம்னா கண்டிப்பாக இந்த ஒரு பாமன் பாலம் வந்து பல தலைமுறைகளுக்கு இன்னுமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் பாமன் பாலத்தை பார்வையிடுற பொதுமக்கள் யாருமே வந்து இந்த பாமன் பாலத்தை ஒழுங்கான முறையில் பராமரிக்கலை, ரொம்ப ஒரு அலட்சியமாக நினைக்கிறாங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க பாமன் பாலத்தை சுற்றி பார்க்கறது வந்து நான் தவறுன்னு சொல்ல கிடையாது. அவங்க சுற்றி பார்க்கும்போது அவங்களுடைய வாகனங்களை பாமன் பாலத்துக்கு அவுற்றில் நிப்பாட்டிட்டு ஒரு ஆட்டா பிடிச்சிட்டு வந்து இந்த பாமன் பாலத்தை வந்து பார்வையிட்டாங்கன்னா வந்து கண்டிப்பாக பாமன் பாலத்தில் அதிகமான அழுத்தங்கள் ஏற்படாது. ஏன்னா பாமன் பாலத்தை சுற்றி பார்க்க வரக்கூடிய பொதுமக்களுடைய வாகனங்களை எல்லாருமே வந்து இந்த பாமன் பாலத்தில் வந்து நிறுத்தி வைக்கும்போது அந்த இடத்துல அதிகமான டிராஃபிக்கள் ஏற்படுது. அப்படி ஏற்படும் போது வந்து அந்த இடத்துல அதிக வாகனங்கள் நிற்கும் போது அந்த இடத்துல மட்டும் அதிகமான அழுத்தம் பாமன் பாலத்துக்கு வந்து ஏற்படுது. நீங்களும் நானும் பயணம் செய்ய போகிற இந்த பாமன் பாலத்து மேலே ஒரு சின்ன அக்கறை எடுத்து நான் சொன்ன ஒரு தகவல் வந்து சரியா தவறா அப்படின்னு சொல்கிறத வந்து வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பாமன் பாலத்தை கடந்து கடற்கரை பூங்கா வந்திருக்கோம். இந்த பூங்கா ஆரம்பிச்ச புதுசுல வந்து அதிகமான பொதுமக்கள் இந்த பூங்காக்கு வந்து போய்கிட்டு இருந்தாங்க. ஆனா சில மாதங்களா இந்த பூங்கா வந்து பராமரிக்காம அப்படியே விட்டுட்டாங்க. இப்போ ஒழுங்கா பராமரிச்சு இந்த பூங்காவுக்கு அதிகமான பொதுமக்கள் வந்து போய்கிட்டு இருக்காங்க. பூங்கால என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்து, இந்த பூங்காவுடைய நுழைவாயிலே வந்து இரண்டு கடற்குதிரைய வந்து தச்சுரமா செஞ்சு வச்சிருப்பாங்க. இதை பார்க்கும்போது தான் வந்து ரொம்ப ஒரு அழகா தெரியும். அதுபோக வந்து இந்த பூங்காவில் வந்து நம்மளுடைய நேரங்களை வந்து செலவழிக்கலாம். அதுபோக வந்து சின்ன பிள்ளைகளை நம்ம கூட்டிகிட்டு வந்தோம்னா அந்த பிள்ளைகளுக்கு விளையாடக்கூடிய எல்லா விளையாட்டுமே வந்து இந்த பூங்காவில் இருக்குது. மற்றபடிக்கு நம்ம நேரங்களை வந்து இந்த பூங்காவில் வந்து செலவழிச்சிட்டு போகலாம். பெருசாக சொல்கிற அளவுக்கு இந்த பூங்காவில் வேறு எதுவுமே கிடையாது. இந்த ஒரு வீடியோ பதிவு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி உங்களுடைய ஃபுல் சப்போர்ட்டையும் நம்ம சேனலுக்கு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்குற நண்பர்கள் இருந்தா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை தெரிவிங்க. வேற ஒரு கடல் சார்ந்த தகவல்களா இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தகவல்களா இருந்தாலும் நம்ம வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் ஒரு மீனவனா கடல் மேலப்பட்ட சில அனுபவங்களையும் சில மீன்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ பதிவு மூலமா நான் பதிவிடுறேன்.
இந்த ஒரு வீடியோ பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்பிக்கையோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிருக்கிறேன். ராமேஸ்வர மீனவன் நன்றி. தொடர்ந்து வீடியோக்களை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க.